வணக்கம். இப்போ இந்த மழை காலத்தில் வந்துக்கிட்டு இருக்கிற வரக்கூடிய ஜுரம், கோல்டு, காஃபு, ஸ்னீசிங், த்ரோட் இன்ஃபெக்ஷன், அப்புறம் வந்து வாமிட்டிங்ஸ், லூஸ் மோஷன்ஸ், எல்லாத்துக்கும் உண்டான ஒரே தீர்வை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான தீர்வு தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாங்க முழுசாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்து முழுசாக புரியும். இல்லைன்னா வந்து அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட்ஸ் கரெக்டாக வராது. ஸோ இதுக்கு தேவையானது ஒரே நாலு பொருள் தான். என்னென்ன எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம என்னென்னா, புதினா ஒரு கைப்பிடி அளவு, ஓமம் ஒரு ஸ்பூன், அப்புறம் வந்து கற்பூரம் இருக்கு இல்லையா, கட்டி கற்பூரம், அது வந்து ஒரு இன்ச்சுக்கு ஒரு 25 பைசா காயின் அளவுக்கு அது. அப்புறம் வந்து லெமன் தோல், அந்த லெமனை வந்து ஆரஞ்சு பழம் முறிக்கிற மாதிரி உரித்து அந்த தோல் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு ஆளுக்கு உண்டானது. ஸோ இப்போ இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இருக்கிறதுனால இது பெனிஃபிட் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து கற்பூரத்தில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, இது வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் த டைஜஷன், டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடும். இது புதினாவில் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இது ஐபிஎஸ்க்கு யூஸாக இருக்கும், அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல், லங்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். இட் பீட்ஸ் த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஹெல்ப்ஸ் இன் வெயிட் லாஸ். இது ஸ்கின் க்யூர் கொடுக்கும், ஹெல்தி ஹேர் கொடுக்கும், மார்னிங் சிக்னஸ் இல்லாமல் இருக்கும், அலர்ஜியை ரெடியூஸ் பண்ணும். இட் ரெடியூசஸ் த சிம்டம் ஆஃப் ஆஸ்துமா, புதினா. இப்போ அஜ்வைன், தட் இஸ் என்னென்னா ஓமம். ஓமத்தை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து நியாசின் இருக்குது, தயாமின் இருக்குது, சோடியம் இருக்குது, ஃபாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது வந்து என்னெல்லாம் பண்ணோம்னா, இட் ப்ரமோட்ஸ் த டைஜஷன், இட் ரிலீவ்ஸ் த ஸ்டமக் பெயின், இது வந்து இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக போராடும், காமன் கோல்டு காஃபை வந்து சரி பண்ணும். இட் என்ஹான்சஸ் த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், இட் ரெடியூசஸ் த பிபி, இட் ரிலீவ் ஜாயின்ட் பெயின், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமே சரி பண்ணும். லெமன் ஸ்கின் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து லோ கேலரி இருக்குது, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, லோயர் ரிஸ்க் ஆஃப் கேன்சர் இருக்குது, லோயரிங் த ரிஸ்க் ஆஃப் கேன்சர் இருக்குது, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சரி பண்ணும், க்ரானிக் டிசீசஸ் லைக் டயபெட்டீஸை கூட சரி பண்ணும், இது இன்ஃப்ளமேஷன் அண்ட் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை சரி பண்ணும். இது வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும், டாக்ஸினை ரிமூவ் பண்ணும், ஹார்ட் வந்து ப்ராப்ளம்ஸை சரி பண்ணும். இது வந்து கால்சியம், வைட்டமின் சி இருக்கிறதுனால போன் ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லா காப்பாற்றும். இது இட் ரெடியூசஸ் த பெல்லி ஃபேட் ஆல்சோ. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாலு பொருளையுமே நான் சொன்ன அளவுக்கு ஒரு புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க, அந்த காம்போடையே எடுத்துக்கலாம். நம்ம ஓமம் வந்து ஒரு ஸ்பூன், கற்பூரம் வந்து ஒரு 25 பைசா காயின் அளவுக்கு, கட்டி கற்பூரம் தான் எடுத்துக்கணும், பச்சை கற்பூரம் கிடையாது, கட்டி கற்பூரம். அண்ட் லெமன் வந்து ஆஃப் லெமனை வந்து லெமன் தோலை வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு தோல் உரிக்கிற மாதிரி உரித்து எடுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸ் அளவுக்கு ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம், போட்டுட்டு கொதிக்க விட்டுட்டு எதையும் இடித்து போடணும் எல்லாம் கிடையாது, அப்படியே போட்டுட்டு கொதிக்க விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடிடுங்க. மூடிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை வடிகட்டி சுட சுட, லைட்டாக சூடாக இருக்கும்போது த்ரோட்டுக்கு வந்து அதை வந்து ரொம்ப இதமாக இருக்கும், அப்போ வந்து அதை குடிங்க. இது வந்து எப்போல்லாம் குடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய மழைக்காலத்தில் வரக்கூடிய, எப்போவுமே கிடையாது இது, எப்போவுமேனாலும் ஒரு தடவை ரெண்டு தடவை எடுத்துக்கலாம். இந்த மழைக்காலம் பொறுத்த அளவுக்கு கண்டினியூஸாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் திரும்பி, ஏன்னா சீசனல் தான் இது, சீசனலுக்கு உருவாகிற இந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிடும். அதே மாதிரி எப்போவாவது வந்து உங்களுக்கு வாமிட்டிங், லூஸ் மோஷன்ஸ் வருது, கோல்டு காஃபி இருக்குன்னா எடுத்துக்கலாம். ரெகுலர் ட்ரிங்காக எடுக்க வேண்டாம். ரெகுலர் ட்ரிங்காக எடுத்திங்கன்னா அது வந்து நார்மல் ஃபுட்டு மாதிரி ஆகிடும், நம்மளுக்கு காஃபி டீ குடிக்கிற மாதிரி ஆகிடும், அப்புறம் அது வந்து வேலை பண்ணாது நம்மளுக்கு. அதனால தான் சொல்கிறேன் நான், ரெகுலராக எடுக்க வேண்டாம். நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும்போது மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இதை வடிகட்டிட்டு அதை வந்து நீங்கள் குடிக்க ஆரம்பிங்க. டெய்லி மார்னிங் ஃபஸ்ட்டு ட்ரிங்காக இதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த மழை சீசனில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் வந்து இது வந்து சரி பண்ணிடும். ஓகே, நீங்கள் வந்து இப்போது ஜுரம் தான் வந்திருக்கு குடிங்க, கோல்டு கோல்டு காஃப் தான் இருக்குது குடிங்க, தொண்டை வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, தொண்டை வலியாக இருக்குது குடிங்க, லூஸ் மோஷன் ஆகுது குடிங்க, வாமிட்டிங் ஆகுது குடிங்க, எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரே ஒரு இம்யூனிட்டி ட்ரிங்க். இது என்னென்னா இம்யூனிட்டி பூஸ்டர் சொல்லுவோம், இம்யூனிட்டி ட்ரிங்க் இது.
இதை வந்து நம்ம குடிக்கிறது மூலமாக அவ்வளோ வந்து நம்ம பாடியில் வந்து பெனிஃபிட்ஸை நம்ம பார்க்க முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பிரச்சனை இருந்தால் குடிக்கலாம், இல்லைன்னாலும் மழைக்காலத்தில் நீங்கள் இதை ரெகுலராக எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுங்க, இதை ரெகுலராக எடுக்காதீங்க. பிரச்சனை வரும்போது மட்டும் எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதனுடைய பெனிஃபிட்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.